ஊட்டியின் முதல் வீடான அரசு கலை கல்லூரி 8 கோடியில் புதுப்பிக்கப்படுகிறது. மேலும் சிறப்பு சேர்க்க தங்கம் வென்ற மாணவ மாணவியர். நீலகிரியை வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்திய கோவை ஆட்சியர் ஜான் சலிவன் 1822 ஊட்டியில் தனது முதல் இல்லத்தை கட்டி முடித்த அன்று தொடங்கி சிறிது சிறிதாக ஆங்கில ஆட்சியாளர்களால் விரிவுபடுத்தப்பட்ட கட்டிடம் இன்றைய தோற்றத்தை அடைந்தது. 1875 முதல் 1937 வரை இங்கு ஆண்டுக்கு 3 மாதங்கள் தலைமைச் செயலகம் செயல்பட்டது. பின்னர் 1955 ஜூன் 17 முதல் இக்கட்டிடம் அரசு கலைக்கல்லூரியாக மாற்றப்பட்டது. 200 ஆண்டுகள் நிறைவடையும் இக்கலைநயமிக்க கட்டிடம் ஸ்டோன் ஹவுஸ் என அழைக்கப்படுகிறது. 198 ஆண்டுகள் நிரம்பிய இக்கட்டிடத்தை அதன் பழைமை குன்றாமல் புதுப்பிக்க அரசு 8 கோடி நிதி ஒதுக்கியுள்ளதாக கூறும் கலைக்கல்லூரி முதல்வர் ஈஸ்வரமூர்த்தி விரைவில் பணி தொடங்க உள்ளதாகவும் இக்கல்லூரிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற பல்வேறு தேர்வுகளில் தங்க பதக்கங்களை வென்ற மாணவ மாணவியர் பல்கலைக்கழகத்திலேயே முதலிடம் பிடித்துள்ளதாகவும் கூறுகிறார். ஊட்டி வரலாற்று சின்னமான இந்த கட்டிடத்தை பாதுகாப்பதில் மிகுந்த கவனம் செலுத்தும் முதல்வர் ஈஸ்வரமூர்த்தியை ஊட்டி மக்கள் அனைவரும் பாராட்டுவார்கள் என்பதில் சிறிதாயம் இல்லை. ஆங்கிலேயர்களால் உதகையில் முதலில் கட்டப்பட்ட ஸ்டோன் ஹவுஸ் என்ற பெருமைமிக்க கட்டடத்தில் இயங்கி வரும் நமது கல்லூரியில் தொடர்ந்து மாணவர்கள் பதக்கங்களை பெற்று வருகிறார்கள். இந்த ஆண்டும் முதுகலை பட்ட வகுப்பில் 5க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்க பதக்கங்களை பெற்றுள்ளார்கள். மேலும் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளநிலை வகுப்புகளில் தங்கம் வென்றவர்கள் உள்ளார்கள். இதை தொடர்ந்து நமது கல்லூரிக்கும் நமது மாவட்டத்திற்கும் மாவட்ட மக்களுக்கும் பெரிய பெருமை அளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக நடந்து வருகிறது. 1821 அன்றைய காலகட்டத்தில் ஜான் சலிவன் என்ற ஆங்கிலேயரால் இந்த கட்டடம் முதன் முதலாக உதகையில் கட்டப்பெற்றது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த இந்த கட்டடத்தை புதுப்பிப்பதில் நமது அரசு 8.2 கோடி வழங்கியுள்ளது. இந்த வேலை இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ளது என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம். அந்த பாரம்பரியம் மீண்டும் நிலைநிறுத்தப்படும், அந்த பாரம்பரியம் எந்த விதத்திலும் மாறாமல் அந்த கட்டடம் புதுப்பிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.